பெண்களை மிரட்டும் நோய்கள்ல உலகளவில் முதன்மையானது மார்பக புற்றுநோய் மார்பக புற்றுநோய் ஏன் ஏற்படுது அப்படிங்கறதுக்கு தெளிவான ஆய்வு முடிவுகள் இதுவரைக்கும் இல்லை செல்கள்ல ஏற்படக்கூடிய இயல்புக்கு மீறிய அபரிதமான வளர்ச்சியை தான் புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம் ஆரம்பத்துல மார்பக செல்ல தோன்ற மாற்றம் நிணநீர் முடிச்சு வழியா உடம்புல எங்க வேணாலும் பரவலாம் பொதுவா மார்பக புற்றுநோய் ஆரம்பத்துல பால் சுருப்பிகள்ல ஏற்படுது மற்ற செல்கள்லையும் இது ஏற்படலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பொதுவா எல்லா வகை புற்றுநோய்களுமே வயது அதிகமாக அதிகமாக தான் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது அந்த வகையில் மார்பக புற்றுநோய் நாற்பது வயசு கடந்த பெண்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் பாலூட்டாத பெண்கள் மார்பக புற்றுக்கு இலக்காகலாம் காரணம் பாலூட்டுறதுனால புற்றுநோய்க்கு காரணமாகவும் சில ஹார்மோனோட அளவு உடம்புல கட்டுக்குள்ள வைக்கப்படுது பாலூட்டும் காலம் முடியும் போது சிதைவுக்கு உட்பட்ட மார்பக செல்கள் தாய் உடம்புல விடுபட்டிருக்கும் அது எதிர்காலத்துல புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்குது அதிக அளவுல ஹார்மோன் மாத்திரை சாப்பிடுற பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மாத காலத்துல மார்பில் வரும் மாற்றத்துக்கு சரியா சிகிச்சை எடுக்காத பெண்களுக்கும் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பேரு இல்லாத பெண்களுக்கு அவங்களுடைய உடலில் உள்ள சில மாற்றங்கள் காரணமா மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது சில பெண்கள் சின்ன வயசுலேயே சில காரணங்களால கருப்பைய அறுவை சிகிச்சை மூலயமா அகற்றி இருப்பாங்க இது போன்ற பெண்களுக்கும் இந்த மாதிரியான புற்றுநோய் வாய்ப்பு அதிகம் அதிகமான அதிக இது போன்ற கவனிக்காம தவறிட்டா அது புற்றுநோய்க்கு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குது தைராய்டு பிரச்சனைக்கு சிகிச்சை எடுக்காதவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால தைராய்டு பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கவனிக்க வேண்டியது அவசியம் அதிகமா கெமிக்கல் கலப்புள்ள உணவு வகையில சாப்பிடுறவங்களுக்கும் கொழுப்பு உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கும் இந்த வாய்ப்பு அதிகம் அதனால இதெல்லாம் தவிர்த்துட்டு நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்க வேண்டியது அவசியம் மிக சின்ன வயசுலேயே வயதுக்கு வர பெண்களுக்கு பிற்காலத்துல மார்பக புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சில பெண்கள் புகைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மது அருந்து ஆரம்பிச்சுட்டாங்க இது போன்ற பழக்கம் உள்ளவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் உடல் பருமன் கூட மார்பக புற்றுநோய் வரதுக்கான ஒரு வாய்ப்பா சொல்லப்படுது அதனால முடிஞ்ச வரைக்கும் உடல் எடையை அதிகரிக்காம பாத்துக்க வேண்டியது நல்லது மார்பக புற்றுநோய்க்கு ஒரு முக்கியமான காரணம் பரம்பரை பத்து முதல் சதவீதம் வரைக்கும் மார்பக புற்றுநோய் பரம்பரை காரணமா வருது இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் மார்பக புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அதனால இப்படி எல்லாம் இருந்தா கண்டிப்பா புற்றுநோய் வரும் அப்படின்னு அர்த்தம் இல்ல மார்பகத்துல கட்டிகள் ஏதும் இருக்கா அப்படிங்கறத பெண்கள் சுய பரிசோதனை மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அழுத்தும் போது கட்டி இருக்கிற மாதிரி தோன்றி அதுல வலி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி உடனே டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம் மார்பக புற்றுநோய் வரதுக்கான அறிகுறிகள் என்னென்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க